கண்ணாலே விட்டில் அழிந்தது, காதாலே அசுணமா அழிந்தது, வாயாலே மீன் அழிந்தது, நாசியாலே வண்டு அழிந்தது, உடல் இன்பத்தாலே யானை அழிந்தது. ஆனா மனுஷன் எப்படின்னா அதையெல்லாம் ஏதாவது ஒன்றால் அழியும், மற்றதில் தப்பிக்கும். மனிதனோ ஐந்தில் ஏதாவது ஒன்றில் அழிந்து எப்படியும் சிக்கிக் கொள்ளுகிறவன் மனிதன். இவனை காப்பாற்றவே முடியாது, ஏமா அஞ்சுல ஒண்ணு சிக்கிடுவான், அதெல்லாம் ஒன்னொன்னு மாட்டி மற்றதுல தப்பிக்கும். இப்ப மீன் கண்ணால அழியாது, மீன் காதால அழியாது, வாயால மட்டும்தான் அழியும். இவன் அப்படி இல்ல, இவனுக்கு அஞ்சு ரெடியா இருக்கு, ஏதாவது ஒன்னு அழியும். அப்போ ஐந்து அழிவு, ஐந்து புலன்கள், இதை எது ஜெயிக்க முடியும்? ஒன்னே ஒண்ணுதான் ஜெயிக்க முடியும், எது? அறிவு. அந்த அறிவு சொல்லணும், கண்ணால பாக்குறியே இவ்வளவு அழகுன்னு நினைக்கிறியே, அழகுனா என்ன? 18 வயசுல அழகா இருக்கிறவங்க 81 வயசுல அழகா இருக்கிறாங்களா? அடுத்தது அழகு மட்டும்தான் வாழ்க்கையா? கண்ணு காது ஒன்னொன்னையும் அறிவு கேள்வி கேட்டு வச்சுங்க. இப்படி சாப்பிடுறீங்க, ஒன்னு சாப்பிட்டா திருப்தியா இருக்கும், ரெண்டாவது சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல், மூணாவது காட்டா பெரிய அழிவுல வரும். அறிவு சொல்லும். அப்ப அறிவு உள்ளவன் என்ன பண்ணுவான்? ஐந்து பொறிகளையும் புலன்களையும் அடக்கி ஆளுவான். கவி சக்கரவர்த்தி கம்பன் அந்த ஓமையை போட்டான் பாருங்க, ஐந்து சேனாதிபதிகள் ராவணன் அனுப்பியவர்கள் ஐந்து புலன்களை ஒத்தார், அனுமன் அறிவை ஒத்தார். அறிவு உடையவர்கள் பொறி புலன்களை ஜெயிக்கிறார்கள் என்பதற்கு சத்தியமான சாட்சி ஆஞ்சநேய சுவாமி. அறிவின் துணை கொண்டு ஐந்து பொறி புலன்களை மனிதன் அடக்கி ஆள வேண்டும் என்கிற தவ நெறியை சொல்லுவது ஆஞ்சநேய சுவாமியுடைய அந்த வடிவம். அதை கவி சக்கரவர்த்தி கம்பன் பயன்படுத்தினார். எப்படி பயன்படுத்தினார்? ஐந்தனும் புலன்கள் ஒத்தார், அனுமனும் அறிவை ஒத்தான். இது ஒரு வகையான கோணம். இன்னொரு கோணம் ஆஞ்சநேய சுவாமியுடைய பெருமையை சொல்றதா இருந்தா என்ன, ஒரு தலைவனுக்குரிய தகுதி, தலைமை பண்பு என்பது அவருக்கு எவ்வளவு இருந்தது? ஒரு விஷயத்தை லீட் பண்ணக்கூடிய லீடர்ஷிப் குவாலிட்டி அவருக்கு இல்லையா? எவ்வளவோ இருக்கு. நீங்க எல்லாருக்கும் எல்லா பண்பும் இருக்காது, சில பேருக்கு தான் லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது இன்பான் குவாலிட்டி உள்ளுக்குள்ள இருக்கும். ஒரு ஆர்டினரி பர்சனுக்கு லீடருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு 10 பேர் 20 பேர் வந்தாலும் அவங்களை ஒழுங்குபடுத்தி கொண்டு போகிறவன் தலைவர். இந்த தனியா இருக்கிறவன் தன்னை மட்டுமே கவனிப்பான், 10 பேர் சொல்கமா இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்க தெரியாது. 10 பேரை கண்ட்ரோல் பண்ற மாதிரி 1000 பேர் 2000 பேர் 100,000 பேர் 500,000 பேர் எல்லாரும் இயக்க தெரிஞ்சவன் பெரிய தலைவன் அர்த்தம். அதுக்கு சொல்லி கொடுத்து தலைமை பண்பு வர முடியாது, அது ஒரு இன்பான் குவாலிட்டி உள்ளே இருந்து வரணும். இப்போ பள்ளிக்கூடத்திலே போனா 10 பசங்க ஒரு பையனை சுத்தி உட்கார்ந்து இருப்பான், அவன் என்ன உட்காருங்கன்னு சொன்னான்னு எல்லாரும் அவனை சுத்தி உட்கார, டே ஏதாவது சொல்றா, டே ஏதாவது சொல்றான்னு கேட்டு உட்கார்ந்து இருப்பான். அந்த இன்பான் குவாலிட்டி. கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னு வச்சுங்க, சில பேர் ஒருத்தரை சுத்தி எல்லாரும் உட்காந்து பேசிட்டு உட்கார்ந்து இருப்பாங்க, அவர் மட்டும் சென்டர்ல உட்கார்ந்து இருப்பார், அவருக்கு மட்டும் ஃபேன் போட்டு இடத்த கொடுத்துருப்பான், மத்தவங்க ஃபேன் இல்லாம கூட உட்காந்துட்டு இருப்பான். இதெல்லாம் வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி தான், இன்பான் குவாலிட்டி. ஆனா சில பேர் ஊருக்கதை பேசி ஆள் சேர்ப்பான், அவனும் நான் சொல்லல, நல்ல விஷயம் பேசி ஆள் சேர்த்துக்கிட்டு உட்கார்ந்துருப்பான். இது லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது ஆஞ்சநேய சுவாமிக்கு எவ்வளவு உண்டுன்னா, பல விஷயத்துல உண்டு. டெசிஷன் மேக்கிங், ப்ராப்ளம் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது ஒரு குழப்பம் வந்து அதை சால்வ் பண்றது, அப்புறம் இம்மிடியா தானே ஒரு டெசிஷன் எடுக்கிறது. இப்ப ராமனை பார்த்த உடனே, என்ன நினைக்கிற? சுக்ரீவனோட சேர்த்துடணும். சுக்ரீவன் ரிக்வஸ்ட் பண்ணான, நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன், அந்த ராமனை என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி வை, எதை கேட்டானா? இல்ல, அவர் ராமனை பார்த்துட்டு நம்ம மகாராஜா சுக்ரீவனுக்கு இவரால ஹெல்ப் கிடைக்கும், நாம ரெண்டு பேரையும் சேர்த்துடணும். டெசிஷன் மேக்கிங் அவரே. அவர் சுக்ரீவனோட கன்சல்ட் கூட பண்ணல, நான் இது மாதிரி உனக்கு அவரை ஃப்ரெண்ட் ஆக்கட்டுமா, நீ எனக்கு ராஜா, அவர் ரொம்ப கெட்டிக்கார மாதிரி தெரிகிறார், நான் அவங்க ரெண்டு பேருக்கு நட்பு ஏற்படுத்தட்டுமா, ஒண்ணுமே கேட்கல. இந்த நட்பு நம்ம ராஜாவுக்கு பயன்படும் நினைச்சா, நினைச்சதை சாதிச்சுட்டு. அவ்வளவு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அவருக்குள்ள அவ்வளவு இருக்கு. அப்புறம் என்ன, கடல் கடந்து போறது ஈஸி ஜோக்கா? இப்ப சாதாரணமா கடல் கடந்து சிங்கப்பூர் போறதா இருந்தாலும் நம்மள அத்தனை மக்களும் பண்றான். முதல்ல அவன் பெட்டியே பயங்கரமா இருக்கு இல்லையா, அப்புறம் பேக்கிங் அதை விட கஷ்டமா இருக்கு. அவரு கடல் கடந்து போறவர், ஏதாவது கஷ்டப்பட்டாரா? இல்ல, அவர் பாட்டுக்கு அப்படியே தாண்டி போறார். சரி, இப்போ முன்ன பின்ன தெரியாத ஊர்ல போய் நீ எப்படி ஒரு காரியம் சாதிப்பேன்னு சொல்லிட்டா பல பேருக்கு முகமே வாடி போயிடும். நம்மால் தெரிஞ்ச இடத்துக்கு போய் பேசுறதுக்கு தயங்குவான். பாத்திருக்கல, அவர்கிட்ட போய் இதை கேளுன்னா, நான் எப்படி ஆரம்பிக்கிறது? பின்ன அவரே வந்து ஆரம்பிப்ப, நீ போய் கேளுட, நமக்கு ரொம்ப வேண்டியவர், அவர்கிட்ட போய் இந்த உதவி கேளு செய்வார் அப்படின்னா, மாட்டேன்னு சொல்லிட்டா? நம்ம பிள்ளைகளுக்கு பாருங்க, இளைஞர்களுக்கு தயக்கம் கூச்சம், முன்னப்பின தெரியாதவர்கிட்ட போய் நான் எப்படி பேசுறது, முன்னப்பின தெரியாத ஊர்ல போய் நான் எப்படி இருக்கிறது, எவ்வளவு குழம்புகிறார்கள்.
இதெல்லாம் இருந்தா அது தலைமை பண்பு அல்ல. எந்த ஊரா இருந்தாலும் சரி, எந்த நாடா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, நான் பாத்துக்கிறேன். அதான் லீடர்ஷிப் குவாலிட்டி. ஒரு இது நடந்த நிகழ்ச்சி சொல்றேன் பாருங்க. சுவாமி ராம் தீர்த்து, விவேகானந்தருக்கு முன்னாடி ரொம்ப செல்வாக்கா இருந்தவர் சுவாமி ராம் தீர்த்து, கப்பல்ல பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தார். கப்பல் மேல் தளத்துல வந்து சுவாமி ராமதீர்த்தர் காத்துக்காக ஒலாவிட்டு இருக்கிறார். அப்போ ஒரு பிரிட்டிஷ்காரன், இங்கிலீஷ்காரன், அவனும் மேல் தளத்துல வந்து ஒலாவிட்டு இருந்தான். இந்த இந்தியன் சாமியாரை பார்த்த உடனே உனக்கு ஒரு நமுட்டு சிரிப்பு அவனுக்கு. இப்படியே பார்த்துட்டு கேட்டா, சுவாமிஜி எங்க போற அப்படின்னா, இங்கிலீஷ்லயே. அவர் ரொம்ப அழகா இங்கிலீஷ் பேசுவார். அவர் சொன்னா, லண்டன் போறேன் அப்படின்னா. லண்டனா? லண்டன்ல உனக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அப்படின்னு. ஓ, இருக்கிறாங்க. லண்டன்ல எங்க ஸ்டே பண்ண போறேன் அப்படின்னு. அந்த ஃப்ரெண்டு வீட்டுலதான் தங்க போறேன். அந்த அட்ரஸ் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னா, இல்லன்னு. அட்ரஸ் இல்லையா? இல்ல, லண்டன்ல அட்ரஸ் இல்லாம நீ எப்படி கண்டுபிடிப்ப? அந்த ஆள் பேர் என்ன? நீ உன் ஃப்ரெண்டு சொல்ற, அந்த ஃப்ரெண்டோட பேர் என்ன அப்படின்னா, தெரியாதுன்னு. விளையாடுறிய? இங்கேருந்து லண்டன்ல போய் அட்ரஸ் தெரியாது, பேரும் தெரியாதுங்கிற, நீ எப்படி அவன் வீட்டுல போய் தங்க முடியும்? அப்ப சொன்னா ராம்தீர்த்தர், நான் எதுக்கு அங்க போய் கஷ்டப்படணும்? என் ஃப்ரெண்டு தான் என் எதிரிலேயே நிக்கிறாரு. அவன் இப்படி சுத்தி முத்தி பார்த்தா யாரா இருக்கிறாங்களா? யார சொல்றேன்? ஒன்னதான். அவன் ஆச்சரியமா கேட்டான், நான் எப்படி உனக்கு ஃப்ரெண்ட்? அவர் சொன்னாரு, நீயும் மனுஷன், நானும் மனுஷன், ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இதை தவிர வேற என்ன குவாலிபிகேஷன் வேணும்? ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது என்ன குவாலிபிகேஷன் வேணும்? நீயும் மனுஷனா இருக்கிற, நானும் மனுஷனா இருக்கிற, இதை விட வேற என்ன ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு குவாலிபிகேஷன் வேணும்? அவன் கைய பிடிச்சிட்டான் சுவாமிஜி அப்படின்னு. நீங்க நம்மனா நம்புங்க, அவன் வீட்டுல போய் தான் 2 மாசம் தங்கி இருந்தார் சுவாமி ராமதீர்த்தர். அவன் தெரிஞ்சுக்கணும் என்னன்னா, முன்ன பிறகு தெரியுதோ இல்லையோ, ஒரு நாட்டுக்கு போனா வாழ தெரியணும், ஒரு இடத்துக்கு போனா குடியிருக்க தெரியணும், அங்க போய் நான் எப்படி இருப்பேன்? இந்த பேச்ச கிடையாது. எங்க வேணாலும் போவேன், யார வேணாலும் பார்ப்பேன், யார்த்த வேணாலும் பேசுவேன், அந்த பாஷை தெரியாது, அதெல்லாம் பேச்ச கிடையாது. இப்ப லங்கைக்கு போ அப்படின்னு ஆஞ்சநேய சுவாமி சொன்ன உடனே, என்கிட்ட மேப் இல்லையே, டிராயிங் இல்லையே, நான் எப்படி போவேன்? அங்க இருக்கிறவாள்லாம் வேற பாஷை பேசுனா நான் எப்படி பேசுவேன்? இதெல்லாம் கேட்டார. நான் அதைத்தான் சொன்னேன், லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படி. எங்க வேணாலும் மேனேஜ் பண்ணுவேன், என்னால முடியும் அப்படின்னு நினைக்கிறது லீடர்ஷிப் குவாலிட்டி. இப்ப இவ்வளவு நீங்க நான் டெவலப் பண்ணிருக்கேன், அதாவது எப்படின்னா, ஆஞ்சநேய சுவாமிக்குள்ள எவ்வளவு இன்பார்ன் குவாலிட்டிஸ், லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்குங்கிறத பாக்குறோம். ஆனா இவ்வளவு லீடர்ஷிப் குவாலிட்டி உடைய ஒருவர் தன்னை தலைவராக அறிவித்துக் கொண்டாரா? நான் தான் தலைவர், என்னை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு அறிவித்துக் கொண்டாரா? இல்ல, ராமனை தலைவனாக ஏற்று அவனுடைய பூர்ணமான தொண்டனாக தம்மை வைத்துக் கொண்டார். என்னன்னா, தலைமைக்குரிய தகுதி எல்லாருக்கும் இருக்க வேண்டுமே ஒழிய தலைவனாகிற ஆசை யாருக்கும் இருக்கக்கூடாது என்பதை நிரூபித்த பெருமை ஆஞ்சநேய சுவாமிக்கு உண்டு. இன்னைக்கு இந்தியா உருப்பிடாம போறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இங்க எல்லாருக்கும் தலைவன் ஆகணும்னு ஆசை, எல்லாரும் தலைவர் ஆகணும். எங்க எப்படிங்க இவ்வளவு தலைவர்களை வச்சுக்கிட்டு ஒரு நாடு அப்படி உருப்பிட முடியும்? ஒரு தலைவன் தான் இருக்க முடியும் ஒரு நாட்டுக்கு, 1.5 லட்சம் தலைவர் இருக்க முடியுமா? அப்ப என்ன போகுது? தலைவனாக வருவதற்குரிய தகுதி எல்லாருக்கும் இருக்கணும், ஆனா தலைவன் ஒத்தம்தான் இருக்கணும். இப்போ ஆஞ்சநேய சுவாமி என்ன சொல்ற, எனக்கு குவாலிபிகேஷன் இருக்கு, ஆனால் நான் ஒரு தலைவரை கவுச்சுட்டு நான் ஏன் தலைவரா வரக்கூடாது? நத்திங் டூயிங். அதுக்கு அவசியமே இல்லை. ஏன், நான் பெரியவனா அவன் பெரியவனாங்கிறது இங்க பிரச்சனையே இல்லை. இப்ப ராமனுடைய நோக்கம் என்ன? ராவண சம்ஹாரம். லட்சியம்தான் பெரிதே ஒழிய தனி மனிதன் பெரியவன் அல்ல என்பதை உலகுக்கு சொன்ன பெருமை ஆஞ்சநேய சுவாமியுடைய வாழ்க்கையில் இருக்கு. எந்த காலத்திலும் தத்துவங்கள் பெரியவை, தனி மனிதன் பெரியவன் அல்ல. ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்? விட்டுக் கொடுக்கணும், தியாகமா இருக்கணும், இத்தனையும் அவருடைய அந்த அமைப்புக்குள்ள இருக்கு. இப்ப அவர் தொண்டரா, ஒரு ஊழியரா, ஒருத்தட்ட போய் வேலை பார்த்தாரு, ராமனுக்கு கைங்கரியம் பண்ணினார், ராமதாசனா விளங்கினார் அப்படிங்கறது யோசிக்கணும். வேற வழி இல்லாம அப்படி இல்ல. இப்ப சில பேர் வந்து 25 வருஷமா ஒருத்தட்ட கை கட்டி சேவகம் பண்ணுவாங்க. ஏன்னா வேற வழி கிடையாது, வேற எங்கேயும் போனா அவர் யாரும் வச்சுக்க முடியாது. அது மாதிரி மக்கா இருப்பார், இருந்துட்டாரு இங்கே, இது இந்த இடத்துல இருந்தா பரவாயில்லன்னு இருந்துட்டு போயிட்டார். அப்படி இல்ல. ஒரு 2 முதலாளி ஒரு ஹோட்டல் உட்காந்து பேசிட்டு இருந்த, அப்போ சொன்னாரு, என்னோட சர்வன்ட் தான் மகா முட்டாள்னர். இல்ல இல்ல, என்னோட சர்வன்ட் தான் மகா முட்டாள்னர். இரு. உடனே இந்த முதலாளி அவருடைய சர்வன்ட கூப்பிட்டு சொன்னார், டேய் வீட்டுல போய் நான் இருக்கிறேன்னு பாத்துட்டு வந்தார்.